வணக்க மக்களை வெல்கம் பேக் டு வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் கொரோனா வைரஸ் பற்றிய புதிய அப்டேட் கொரோனா வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் சில மாற்றங்களையும் சில நன்மைகளையும் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம யூஜிசிட்டு இருந்து ஐ மீன் நம்ம காலேஜ் யூனிவர்சிட்டி அந்த அவங்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் எடுத்துருக்கு அது என்னன்னா செப்டம்பர் வரை செப்டம்பர் பாதி வரை காலேஜ் எல்லாம் தான் இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பூவா தலையா ஹெட் ஆட்டர்ஸ் அந்த கதை தான் ஏன்னா நம்ம மே ஜூன் ஜூலை இந்த மூணு மாதத்துலேயே நம்ம லாக்டவுன்லாம் கடை கரெக்டாக கடைப்பிடிச்சோம்னா வீட்டுக்குள்ளே இருந்தோன்னு வைங்களாம் கரெக்டாக அந்த ஜூலை ஜூலை எண்டிங்க்குள்ள கொரோனா வைரஸும் குறையும் கில்ஸும் குறையும் ஸோ நம்ம ஜூன் ஜூலை செப்டம்பர் செப்டம்பர் ஜூலை ஸ்டார்டிங்குள்ளும் வந்துடலாம் செப்டம்பர் வழக்கம் போல் காலேஜ் ஸ்கூல்லாம் இயங்க தொடங்கிடும் ஆனால் அதே மீறி நம்ம வெளியே வந்தோம்னா செப்டம்பர் மட்டும் இல்லை ஜனவரி வரை போகும் ஸோ நம்ம வீட்டுக்குள்ள இருக்க தான் நம்மளுக்கு சேஃப் மற்றவங்களுக்கும் சேஃப் ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருந்தாகணும் அடுத்த அப்டேட் என்னன்னா நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மழை காலத்தில் கொ கொரோனாவது அதிகம் மூணு மடங்கு உயரும் அப்படின்ட்டு ஸோ இந்த மழை பெய்யும் போதுலாம் யாரும் வெளியே வந்துடாதீங்க ஈஸியாக சுப்போம் தொத்திக்கிடும் வேறு நம்ம வந்து குடும்பத்துக்கூட நம்ம அதுக்கப்புறம் நம்ம லாக் லாக்டவுனில் வீட்டில் வீட்டுக்குள்ளே இனி நம்ம இது இதுவரை வழி சுற்றிவிட்டோம் இனி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கெலாம் பரவும் நம்ம எதிரியாக நம்ம இங்கேருந்து வேறு எதாவது வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகாது போகும்போது வந்து ப தொத்திடும் அப்படி சிறு சிறு இடத்துல பரவி பரவி மொத்தமாக அந்த ஏரியா ரெட் அலர்ட் ஆகிடும் ஸோ மழை காலத்தில் யாரும் வெளியே போவேன்னா ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம டாக்டர்ஸ் எல்லாரும் எப்படி தூங்காமல் சாப்பிடாமல் நேரத்துக்கு சாப்பிடாமல் போராடிட்டுருக்காங்கன்ட்டு ஸோ அவங்க இருந்தாலும் இறந்தாலும் அவங்களுக்குரிய தக்க மரியாதை கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமையாகும் நெக்ஸ்ட் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா உலகம் முழுவதும் பரவி இருக்க கொரோனா கேசஸ் பற்றியும் இந்தியாவில் இவ்வளோ எத்தனை பேருக்கு புது புதிய கொரோனா கேசஸ் பரவிருக்குன்னு பற்றியும் எத்தனை பேர் ரிக்கவராக இருக்காங்க எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம பார்க்க போகிறோம் நான் இந்த வீடியோவை நேத்தே போடணுன் ஸோ நேற்று சில காரணங்களால் முடியல இன்றைக்கி போடுறேன் இன்றைக்கி மட்டுமே உலகம் முழுவதுமாக நேத்தையை விட இன்றைக்கி மொத்தமாக அஞ்சு லட்சம் பேர் புதுசாக கன்ஃபார்ம்டு ஆகிருக்கு இந்த இன்னைக்கு விட இன்றைக்கி அஞ்சு லட்சம் புதுசாக இருக்குது மொத்தம் ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஏழு மில்லியன் பேர் புதுசாக பா புதுசாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க கொரோனாவால் இன்றைக்கி மட்டுமே அஞ்சு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கி உள்ள நிலவரம் மொத்தமாக உலகம் முழுவதுமாக இரண்டு புள்ளி தொண்ணூற்றி ஏழு கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ரெக்கவர்டு வந்து எட்டு லட்சத்தி அறுபத்தாற பேர் ரெக்க ரெக்கவராக இருக்காங்க டெத்ஸ் வந்து ரெண்டு லட்சத்தி ஏழு பேர் மொத்தமாக உலகம் முழுவதுமாக இறந்துருக்காங்க பாவம் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வர கன்ஃபார்ம்டு கேசஸ் எவ்வளோன்னா இரண்டாயிர இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு விட இன்றைக்கி புதுசாக ரெண்டாயிரம் கேசஸ் இந்தியாவில் வந்திருக்கு ரெக்கவர்ட் வந்து ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு விட இன்றைக்கி ஆயிரம் பேர் புதுசாக ரெக்கவர் ஆகிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் டெத் கேசஸ் வந்து விட இந்தியாவில் இன்றைக்கி ஐம்பது பேர் புதுசாக இருந்திருக்காங்க நே எவ்வளோனா எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு தமிழ்நாட்டில் இன்னைக்கு கன்ஃபம் இன்னைக்கு பொறுத்தருக்கும் கம் கன்ஃபார்ம் கேசஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்று புதுசாக ஐம்பத்தஞ்சு பேர்கிட்ட கன்ஃபார்ம் கேஸாக இருக்குது ரெக்கார்டு வந்து தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை டெத்ஸ் வந்து மொத்தமாக இருபத்தி மூணு பேர் அப்படின்ட்டு போட்டிருக்கு ஸோ இனியாவது லாக்டவுனை நம்ம கரெக்டாக கடைப்பிடிக்கணும் அப்போ தான் இனி செகண்ட் வேவ் தேர்ட் வேவ்லாம் வராமல் இருக்க முடியும் இல்லாட்டி பொதுவாக அந்த காலங்களிலே அதிகமாக பரவும் அப்படின்ட்டு எச்சரிச்சிருக்காங்க ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா அந்த சைடில் தான் ரொம்ப பயங்கரமாக கொரோனா வைரஸ் ஆக்கத்தை காமிச்சிட்ருக்கு மொத்தம் ஏழாயிரத்தி அறநூற்றி இருபத்தெட்டு பேர் கன்ஃபார்ம் கேசஸ் ஆகிருக்கு ரெக்கவர்டு வந்து மகாராஷ்டிரா சைடில் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைனா இதில் பதிவிடப்படல டெட்ஸ் வந்து முந்நூற்றி இருபத்தி மூணு பேர் இறந்துருக்காங்க மகாராஷ்ட்ராவில் இரண்டாவது குஜராத் இருக்குது மூவாயிரத்தி எழுபத்தி ஒரு பேரில் கன்ஃபார்ம் கேசஸ் இன்றைக்கி வரைக்கும் இறப்பு வந்து மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு தமிழ்நாடு ஒரு ஆறாவது இடத்துல இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொரு கேசஸ் இறப்பு வந்து இருபத்தி மூணு வேறு லடக் லடாக் மட்டும்தான் இன்னும் கரெக்டாக இருக்கு அங்கே வெறும் இருபது இருபது பேர் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுதான் நம்ம இந்தியாவிலே கடைசி இருக்குது கொஞ்சம் சேஃபாகவும் இருக்குன்னு சொல்லலாம் வேறு அஸ்ஸாம் அதெல்லாம் பரவாயில்ல அவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் லாக்டவுன் கரெக்டாக கடைப்பிடிக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க கரெக்டாக இருக்காங்க அவங்கள மாதிரி நம்மளும் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் அங்கே இனி கம்மியாகவும் இல்லாட்டி ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்கும் இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது வர தடுக்கவே முடியாது உயிர்கள் பேட்டி தான் இருக்கும் ஸோ பி ஸ்டேஃப் ஸோ கொரோனா வைரஸ் இந்தியாவில் என்ட்ரி போட்டதுலேயும் சரி உலகத்தில் என்ட்ரி போட்டதுக்கப்புறமும் சரி மக்கள் கொஞ்சம் தெளிவான பக்கம் ஒழுக்கத்தையும் ஒழுக்கத்தை ஒழுக்கத்தைன்னு சொல்வத விட சுத்தத்தையும் ரொம்ப கடைபிடிச்சாங்க சுத்தத்தை கடைப்பிடிச்சதுனால தான் கொஞ்சம் பேர் தப்பிச்சிருக்காங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுறது அந்த மாஸ்க் போடுறது முதல் கொண்டு எல்லாத்தையும் பண்ணுறதுனால தான் பாதி மக்கள் இன்னும் தப்பிக்கிறாங்க அதையும் மீறி சில மக்கள் அதையும் பண்ணாமல் ஜாலியாக வெளியே இருக்காங்க அவங்க மூலமாக தான் இப்போ கொரோனா வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டுருக்கு அவங்களையும் பிடிச்சி வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சா கொரோனா வைரஸ் நிற்கும் நாமும் வீட்டில் இருப்போம் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் அடுத்து ஒரு நாளில் ஒரு வீடியோவில் பார்க்கும் முறை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்